நம்ம இப்போ ஒரு காராமணி பயிறு குழம்பு வைக்க போறோம். காராமணி பயிரை நல்லா வறுத்துட்டு வேக போட்டிருக்கேன், ஊற வைக்கல, வறுத்துட்டு வேக போட்டிருக்கேன். நல்ல பெரிய தக்காளி ரெண்டு, வெங்காயமும் பூண்டும், தக்காளி ரெண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயமும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுட்டேன். தாளிக்க வெங்காயமும் பூண்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கிட்டு தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்காத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். தலையெல்லாம் வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும், வச்சுருக்கோம், அதையும் போடணும். வேணும்னா போட்டுக்கணும், எப்படி போடணும்னா எங்கள் வீட்டில் காய்க்குது, நிறையா காய்க்குது, அதனால போட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வேகிற வரையும் கொதிக்க வைப்போம். கொஞ்சமாக சோம்பு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமும் சோம்பு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், அரைக்கே மசாலாவுக்கு. இப்போ வறுத்துட்டு வேக வச்சுருக்கேன். வறுக்கலைன்னா ஊற வைக்கணும், நான் ஊற வைக்க மறந்துட்டேங்கிறதுனால தேங்காய் வேணானா இப்படியே இறக்கிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் தேங்காய் சேர்த்துட்டேன், ஏன்னா இந்த பொடி வந்து மிளகாய் பொடி நல்ல காரமாக இருக்கும். எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துட்டேன். இந்த மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடலாம், இது வந்து நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் மிளகாய் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டேன். நான் புளி ஊற்றலை, தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் வேணான்னா கொஞ்சோண்டு புளி ஊற்றினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி ஊற்றலை, புளி அவ்வளோதான் சேர்க்க மாட்டேன், அதனால் சேர்க்கலை. புளி வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், நிறைய பேருக்கு வைக்கிறாங்க. சூப்பரான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வச்சு பாருங்கள். இதே போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இதே போல் வச்சுப்பாங்க.